கன்னியாகுமரி மாவட்டத்தில் 45,000 வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டதற்கான விளக்கம் தர வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 47 கடலோர கிராமங்களைச் சேர்ந்த 45,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. இதில் 45,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டது ஏன் என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.